இது இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சஹ்ரான் ஹாசிமின் படங்களை வைத்திருந்தவர் உட்பட 9 பேர் கைது. மட்டக்களப்பில் சம்பவம். நானும் சிறைக்கு சென்றேன். கைதிகள் இருந்த விடுதியிலேயே இருந்தேன். மனம் திறந்த நாவல். நிலையிழந்து போனால் பலமிழந்து போவோம். மத்திய தலைவர்களுடன் ஆரம்பமானது போராட்டம். நிதி மோசடி குற்றச்சாட்டு. சதோச நிறுவன தலைவர் பணியிடை நீக்கம். நீதிமன்ற உத்தரவை மீறி 6வது நாளாக தொடரும் சுகாதாரத்துறையினரின் போராட்டம். வாகன இறக்குமதி குறித்து மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலை பொய்த்துவிட்டது. அருட்டந்தை சக்திவேல் கவலை. இந்தியா சுற்றுலா பயணிகளின் வருகையின் பின்னரான விசா அனுமதியை வழங்க நடவடிக்கை. மின்சார விநியோகம் மற்றும் சுகாதாரத்துறையை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய இதற்கான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம், வைத்தியசாலை மருந்தகங்கள் மற்றும் இதனுடன் இணைந்து நோயாளர் பராமரிப்பு சேவைகள், வரவேற்பு, உபசரிப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவை தொடர்பிலான அனைத்து சேவைகள் மற்றும் தொழில்கள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களின் இயல்பு வாழ்க்கையை எவ்வித இடையூறுமின்றி முன்னெடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனையில் வானில் பயணித்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் சஹ்ரான் ஹாசிமின் படங்களை வைத்திருந்ததை அடுத்து 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் உள்ள ரிதிதின்ன போலீஸ் சோதனை சாவடியில் இன்று சனிக்கிழமை காலை அக்குறணையில் இருந்து காத்தான்குடி நோக்கி பயணித்த வாகனம் ஒன்றை நிறுத்தி ராணுவத்தினர் சோதனையிட்டனர். இதன் போதே முகமது பாரூக் அசாத் என்பவர் தனது கையடக்க தொலைபேசியில் தடுப்பூசி ஏற்றியதற்கான அட்டையின் படத்தினை காட்ட முற்பட்ட போது ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாதியான சஹ்ரான் ஹாசிமின் படங்களை வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த வாகனத்தில் பயணித்த 9 பேரையும் போலீசார் கைது செய்ததுடன் விசாரணைக்காக அவர்களை வாழைச்சேனை கடதாசி ஆலை ராணுவ முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சஹ்ரானின் மனைவி பாத்திமா ஹாதியாவிடம் இன்று முதல் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் சஹ்ரானின் மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. பயங்கரவாத திருத்த சட்டத்தை தொடர்ந்து அரசியல் கைதிகள் விடுதலையாவார்கள் எனும் எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டது என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பயங்கரவாத திருத்த சட்டத்தை தொடர்ந்து அரசியல் கைதிகள் விடுதலையாவார்கள் எனும் எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கோ அதனால் மீறப்படும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் எந்த ஆட்சியாளர்களும் ஆயத்தம் இல்லை என்பதே பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் என முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சினையை சிங்கள பௌத்த தேசியவாத அரசியல் தலைவர்கள் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறி து மட்டுமல்ல அரசியல் போராட்ட எழுச்சியை அடக்குவதற்கு பயங்கரவாத சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதோடு அச்சட்டம் 4 தசாப்தங்கள் கடந்தும் இன்றும் பாதுகாக்கப்படுகின்றது. ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 1 தசாப்தம் கடந்த போதும் அரசியல் தீர்வு 13+ என்பதை நீக்கி தமிழர்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை என்பதே இன்றைய ஆட்சியாளர்களின் நிலைப்பாடு. பயங்கரவாத தடை சட்டம் பிரிவினைவாதத்திற்கு எதிரானது என சிங்கள மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அடித்தட்டு பௌத்த சிங்கள மக்கள் பேரினவாத போதையூட்டி வளர்க்க என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு வருகையின் பின்னரான விசா அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா உள்ளது என்றும் கடந்த ஆண்டு இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டவர்களுள் 42% இந்திய சுற்றுலா பயணிகளே என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் தங்களது விசா அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. பல நிதி முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சதோச நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யுமாறு வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளார். சதோச நிறுவனத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்கள் விசாரணைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சதோச நிறுவனத்தில் கடந்த 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை இடம்பெற்றதாக கூறப்படும் அனைத்து நிதி முறைகேடுகள் மற்றும் முறைகேடு குறித்து 3 அரசு அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து விசாரணை நடத்துமாறும் அமைச்சின் செயலாளருக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார்.
சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று 6வது நாளாகவும் தொடர்கின்றது. சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் அதன் தலைவர் சமன் ரத்னபிரியா ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் 2 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தொழிற்சங்க நடவடிக்கையை உடன் நிறுத்துமாறு குறித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சுகாதார தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு தொடர்ந்து வருகின்றது. மேலும் இந்த தடை உத்தரவு குறித்து தங்களுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபட்டதன் பின்னர் வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் ஹப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் செயற்பாடு கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரத்னபுரி பெல்மதுளை பட்டலந்தை பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயிற்சேகை நிலம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கியே குறித்த இருவரும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ரத்தினக்கல் அகழ்வு பணியில் ஈடுபடுவதற்காக சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் பட்டலந்தை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 38 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். 3 மாதங்களுக்கு மின்வெட்டு அவசியம் என இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இன்று தீர்மானிக்கப்படவுள்ளது. இதன்படி இந்த விடயம் தொடர்பிலான கலந்துரையாடல் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை மின்சார சபை உயர் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் மின்சார துண்டிப்புகளுக்கான அனுமதியை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக இதன்போது தீர்மானிக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் மின் நுகர்வை குறைக்க வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 300 மெகாவோல்ட் மின்சாரத்தை குறைக்க முடியுமாயின் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் என்றும் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார். எனவே மின்சாரம் தடையின்றி விநியோகிக்கப்பட வேண்டுமாயின் பொதுமக்களும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அராலி செட்டியர் மடம் சந்தியில் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருடன் பயணித்து மத்திய இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்தில் உடையார்கட்டு விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த வட்டு மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் வசித்து வந்த 22 வயதுடைய கந்தசாமி நிரோஜன் என்ற இளைஞனி உயிரிழந்தார். கட்டுப்படுத்த முடியாத அதிவேகம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆபத்தான வளைவு ஒன்று உள்ளதுடன் வீதி அபிவிருத்தி நிறைவடைந்த நிலையில் வீதியின் ஓரத்தில் போடப்பட வேண்டிய எல்லைக்கோடு இன்னமும் போடப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குறித்த இடத்தில் வேக கட்டுப்பாட்டு தடை போட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் பெரியபாலம் பிரதான சோதனை சாவடி அருகில் இன்று காலை வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. குளிர்பானங்களுடன் மன்னாருக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி மீது மாந்தை மேற்கு பிரதேசத்தில் உள்ள கூராய் ஆற்று பகுதியில் இருந்து மணல் ஏற்றி வந்த டிப்பர் மோதி விபத்துக்கு உள்ளானது. குறித்த விபத்தில் 2 வாகனங்களும் சேதமடைந்து வாகனத்தில் இருந்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் போக்குவரத்து பிரிவு போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி மாதத்தின் முதல் 10 நாட்களில் இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் வருகை 30,000 கடந்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தரவுகளின்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 31,343 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பிப்ரவரி மாதத்திற்கான வருகை விகிதம் 4,3134 காணப்பட்டு வருவதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவில் இருந்தே 4,566 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 3,799 பயணிகளின் வருகையுடன் இங்கிலாந்து 2வது இடத்திலும் 3,575 பயணிகளுடன் இந்தியா 3வது இடத்திலும் உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. கனிய மணல் அகழ்வு எனும் போர்வையில் இடம்பெற்று வரும் நிலை அதிகரிப்பிற்கு எதிராக கொக்குளாய் கிராம மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கொக்குளாய் தொடக்கம் நாயாறு வரையான கிராமங்களில் 12 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையுடன் இணைந்த கிராம மக்களின் சுமார் 1,000 ஏக்கர் பூர்வீக நிலங்களை கனிய மணல் அகழ்வு என்ற போர்வையில் அபகரிக்க நடவடிக்கைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரியே கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஏற்கனவே சிங்கள குடியேற்றங்களாலும் ராணுவ ஆக்கிரமிப்பாலும் மகாவலி எல்வலயத்தாலும் வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், தொல்லி
வேலிகள் திணைக்களம் போன்ற அரசு இயந்திரங்களின் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பினால் இருப்பு கேள்விக்கு உள்ளாகி வரும் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்களில் மேலதிகமாக கனிய மணல் கூட்டு தாபனத்திற்கு என மிகுதி நிலங்களையும் அபகரிக்கும் வேலையை அரசாங்கம் மிக திட்டமிட்டு முன்னெடுத்து வருகின்றது. எனவே தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த நிலங்களை அபகரிப்பதை கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கொக்குளாய் கிராம மக்களால் இன்று சனிக்கிழமை கொக்குளாய் பாடசாலை முன்பாக எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் மக்களுடன் இணைந்து மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் 13வது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் ஜாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் சத்தியமூர்த்தியின் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ட்விட்டர் சமூக ஊடகம் சுமார் 1 மணி நேரம் முடங்கியதால் உலகம் முழுவதும் பல கோடி பயனாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ட்விட்டர் கணக்கில் பயனாளர்கள் பதிவிட இயலாத நிலை காணப்பட்டது. மேலும் இப்பிரச்சினை உடனடியாக சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் நிலைமை சீராகி இயல்பிற்கு வந்துவிட்டதாகவும் ட்விட்டரின் தொழில்நுட்ப குழுவினர் அறிவித்துள்ளனர். நானும் சிறைக்கு சென்றேன், கைதிகள் இருந்த விடுதியிலே இருந்தேன் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பலாங்கொடையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்பதற்காக ஜெனீவாவில் அரசாங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அரசு தலைவரின் கொள்கை அறிக்கையில் இது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பது, சிறைச்சாலையில் காணப்படும் இட நெருக்கடியை தீர்வு காண்பது குறித்தும் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பலர் எந்த வழக்கும் இன்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அப்படியே வைத்திருக்க முடியாது. இது அநீதி. நானும் சிறைக்கு சென்றேன். இந்த கைதிகள் இருந்து விடுதியிலேயே இருந்தேன். கிராமத்தில் கையை வெட்டியவர் சிறையில், கடந்த ஆட்சி காலத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றவர் அரச தலைவரின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டார். கையை வெட்டியவரை சிறையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? ஜெனீவாவோ வேறு நாட்டின் தேவைக்காக நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.